அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சுற்றுப் போட்டிகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று இடம்பெற இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு அணிகளும் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்களிலே எந்த வெளிநாட்டு வீரரினை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் மும்பை இந்தியன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்களிலே ஒரு வெளிநாட்டு வீரரை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதற்காக எல்லாமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நூறு வீதம் டிம் டேவிட் அவர்களை தான் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுறது ஏனைய வீரர்கள் அனைவரும் எட்டு கோடி ரூபாய்க்கு பெருமதியான வீரர்கள் அவர்களுடைய குழாமிலே இல்லாததன் காரணமாக அவர்கள் நூறு வீதம் ஒற்றையூர் வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறையில் இந்த டிம் டேவிட்டினை மட்டுமே அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணும் இதனை அடுத்து கே கே அரணினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே அரணிலே மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறையில் அன்றைய ரசல் சுனில் நலன் மிச்சஸ்ட்ராக் ஆகிய மூன்று வீரர்களும் மிக வீரர்களாகவே காணப்பட்டார்கள் இதற்கமையே ஏலத்துக்கு முன்பாக ஒரு வெளிநாட்டு வீரரை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவர்கள் அன்றைய ரசல் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு சில வேளை இரண்டு வெளிநாட்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் கடந்த காலங்களைப் போன்று அன்றைய ரசல் மற்றும் சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதனை அடுத்து ஆர்சு எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியினை பொறுத்தவரையில் மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறையில் கிளேன் மெக்ஸ்வெல் ஃபப்ரூ பிளஸ் கமரோன் கிரீன் பில் பில்ஜக் ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள் இதிலே ஒரு வெளிநாட்டு வீரரை ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற முடிவுகள் ஏற்படும் கமரோன் கிரீன் அவர்களை கொள்வது என்கின்ற முடிவோடும் ஒரு சிலபோ இரண்டு வெளிநாட்டு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுமாயின் கிளேன் கிரின் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஒருமித்ததாகவே அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்கவைத்துக் கொள்ளப் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதனை அடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்களே மிகவும் பெறுமதி வாய்ந்த வீரராக மதிச பத்திரம் மட்டும் இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக மதிச பத்திரம் அவர்களை மட்டுமே தக்கவைத்துக் கொள்ளப் பூண்டார்கள் அதனை அடுத்து எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியிலும் பல மிக

நிக்கோலஸ் பூரன் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இரண்டு வீரர்களை தக்கவைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமாய் நிக்கோலஸ் பூரன் அவர்களுடன் இணைந்தவர் தக்கவைக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியானவர்கள் நூறு வீத மேலத்துக்கு முன்பாக ஜோஸ் பட்லரின் தக்கவித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் மாறுதலாக இரண்டு வெளிநாட்டு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாய் இந்த ஜோஸ் பட்லர் அவர்களுடன் இணைந்தவாறு டென் போல்டனையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து பஞ்சாப் கிங் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அவர்கள் யாரை தக்க வைத்துக் கொள்வார் என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் கிடைக்கப்படவில்லை இருப்பினும் பெரும்பாலும் தக்க வாய்ப்புகள் அமையும் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் குஜராத் எடுத்து சந்தர்ப்பத்தில் அவர்கள் கடந்த காலங்களைப் போன்று கான் அவர்களை நூறு வீதம் தக்கவைக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இரண்டு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமாயின் அவர்கள் தக்கவித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது போன்று சமகால தகவல்கள் இறுதியாக டெல்லி எடுத்து அணியினை சந்தர்ப்பத்தில் டெல்லி கபில் சனியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக அன்றைக் நோ ஜோவினை மட்டுமே தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்